ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, 13வது லெசனாக இருக்கும் உங்களுக்கு ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இப்போ இதில் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா நைட்ரோ குரூப்பை பற்றி பார்க்க போறோம். நைட்ரோ குரூப்னா என்னப்பா? என்ஓ டூ குரூப். சரிங்களா, என்ஓ டூ குரூப் வர மாதிரி உள்ள காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போறோம். மீன்ஸ்னா என்ஹெச் டூ. சரிங்களா, அடுத்து டயசோனியம் சால்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா டயசோ அப்படின்னு சொன்னால் என் டபுள் பாண்ட் என். சரிங்களா, இந்த மாதிரி குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? டயசோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சயனைடு உங்களுக்கு தெரியும் சரிங்களா, பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் சிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இதெல்லாம் வந்துட்டு இப்போ எல்லாத்துலேயுமே என்ன வருதுப்பா? நைட்ரஜன். நைட்ரோ குரூப்பில் என்ஓ டூவில் நைட்ரஜன் இருக்குது, அமீனில் என்கெஸ் டூவில் நைட்ரஜன் இருக்குது, டயசோனியம் சால்ட்டில் என் டபுள் பாண்ட் என் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பவுண்ட் வருது. சயனைட்ஸ் அப்படின்றதுலேயும் என்ன வருது? நைட்ரஜன் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ என்ன அதனால இருக்க லெசனுக்கு பேர் என்னது? ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பாருங்களே. நைட்ரஜன் இஸ் எசென்சியல் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதிலிருந்து என்ன தயாரிப்பாங்க? ஹேபர் ப்ராசஸில் நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் யூஸ் பண்ணி அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த அமோனியா என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம்னா ஆசிட்டோட சேர்த்து ஃபர்டிலைசர் தயாரிக்க பயன்படும். சரிங்களா, யூரியாவில் பார்த்தீங்கன்னா யூரியா நீங்கள் கமர்ஷியலாக இப்போ வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் விவசாயத்திற்கு யூஸ் பண்ணுவாங்க. யூரியாவில் வந்துட்டு 60% ஆஃப் நைட்ரஜன் கண்டென்ட் அப்படின்னு பட்டுப்பாங்க. அப்போ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? சரிங்களா, தாவரங்களோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னது? நைட்ரஜன். அப்போ தாவரங்கள் வளர்ந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது என்ன நடக்கும்? தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கணும். ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த தாவரங்களை விலங்குகள் சாப்பிடும், தாவரங்களையும் விலங்குகளையும் மனிதன் சாப்பிடுவாங்க. அதனால் இதனது கண்டிப்பாக உயிர் வாழ்வதற்கு நைட்ரஜன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நைட்ரஜனோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அமீன். அமீன்ஸ் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அமோனியா. அமோனியான்னு என்னப்போ ஃபார்முலா? NH3 அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மோனியோட ஃபார்முலா என்னது? NH3. அதை தான் எழுதியிருக்கேன், NH3, மூணு ஹைட்ரஜன். இப்போ இதில் வந்துட்டு என்னது டெரிவேட்டிவ்ஸ்னா இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்கள் என்ன சேர்த்துடணும்? நீங்கள் CH3 அப்படின்ற மாதிரி சேர்த்துடணும். சரிங்களா, CH3 சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்னது? அமீனாக மாறிடும். சரிங்களா, அதேமாதிரி ரெண்டு இதை சேர்த்தாலும் செகண்டரி அமீனாக மாறிடும். மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் மூணு அல்கைல் குரூப்பை சேர்த்துட்டிங்கன்னா அது என்னவோ மாறிடும், டெர்சரி அமீன்ஸாக மாறிடும். அப்போ அதனால தான் சொல்லியிருக்காங்க அமீன்ஸ் அப்படின்றது அமோனியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். அமோனியாவில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அல்கைல் குரூப் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் பிரைமரி அமீன். அமோனியாவில் உள்ள ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரெண்டு அல்கைல் குரூப் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? செகண்டரி அமீன். மூணு ஹைட்ரஜன் இருக்குது, மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் மூணு சிஹெச்3 குரூப் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? டெர்சரி அமீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரியும் உங்களுக்கு விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்ச ஒரு பேர் டாக்டர் ஃபங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் வந்துட்டு என்னது? ஃபங்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் தான் விட்டமின்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் விட்டமின். ஒன்று வந்துட்டு கொழுப்பில் கரையக்கூடியது ஃபேட் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வாட்டர் சாலிபிள் விட்டமின் அப்படிலாம் நீங்கள் பயாலஜியில் படிப்பீங்க, நம்ம அடுத்த லெசனில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா, ஃபேட் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு சொன்னீங்கன்னா ADEK இதெல்லாம் ஃபேட் சாலிபிள் விட்டமின். வாட்டர்னா BC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியில் நிறைய டைப் இருக்கும். B1, B2, B4, B3, B5, B6, B12, B9லாம் இருக்கும். சரிங்களா, அதில் B6 விட்டமின் B6ஓட பேர் என்னதான்? பைரிடாக்சின். அதோட கெமிக்கல் நேம் என்னப்போ சொல்கிறாங்க? பைரிடாக்சின் அப்படின்றது. இது எதுக்கு? நரம்பு சம்மந்தமான நிகழ்வுகளுக்கு பயன்படும். சரிங்களா, இந்த விட்டமின் B6 அப்படின்றது குறைவுனால இந்த வலிப்பு நோய் அதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த விட்டமின் B6ல நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்கும் பைரிடாக்சினில் கண்டிப்பாக. கீழே ஸ்ட்ரக்சர் புக்கில் கொடுத்துருக்காங்க, லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கங்க. அது பயாலஜி ஓரியன்டாக அந்த ஸ்ட்ரக்சர் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது தேவை. இப்போதைக்கு நீங்கள் சும்மா ரெஃபர் பண்ணிக்கங்க. நைட்ரஜன் காம்பவுண்ட் பைரிடாக்சின் ஈஸியாக நைட்ரஜன் காம்பவுண்ட் அப்படின்றத நான் வச்சுங்க. அதோட காமன் நேம் விட்டமின் B6. இது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் ஸ்கின்னு அப்புறம் ரெட் பிளட் செல்ஸ் RBC அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் எல்லாத்துலேயும் இந்த பைரிடாக்சின் காணப்படுது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பயாலஜிக்கல் ஆக்டிவ் அமீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் இந்த தாவரங்கள் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே நைட்ரஜன் என்ன சொல்லியிருந்தோம்? தாவரங்கள் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லியிருந்தோம். அந்த தாவரங்கள் வளரும்போது ஏதாவது பூச்சிகள் அதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இன்செக்டிசைட்ஸ் அந்த பூச்சிகளை தேவையற்ற அந்த பூச்சிகளை இது வந்துட்டு என்ன பண்ணிடும்? இந்த விட்டமின் பயாலஜிக்கல் ஆக்டிவ் அமீன்ஸ் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ தான் மேட்ருக்கு வரோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, இப்போ என்ன பார்க்க போறோம்னா நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னால என்ன சார் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்ட், வெடிமருந்து தயாரிக்க பயன்படுத்துவாங்க. சரிங்களா, உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த லெசனில் படிச்சிருக்கீங்க? 11th லெசனில் படிச்சிருக்கீங்க. பிக்ரிக் ஆசிட் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. பிக்ரிக் ஆசிட்னா என்னதுப்பா? ஃபீனால் இருக்கும். 246 ட்ரைநைட்ரோ ஃபீனால் ஃபீனால் இதுதான் இதோட அயூபாக் நேம் தான் என்னது? 246 ட்ரைநைட்ரோஃபீனால் அப்படின்றதான் அயூபாக் நேம். இதோட காமன் நேம் தான் என்ன சொல்லுவாங்க? பிக்ரிக் ஆசிட். இது என்னவோ பயன்படுத்துவாங்கப்பா, எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்ட், வெடிமருந்தாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் என்னவா யூஸ் பண்ணலாம்? நைட்ரோ காம்பவுண்ட்ஸை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்டாக பயன்படுத்தலாம். அப்புறம் டைஸ், நீங்கள் இதே லெசனில் என்ன படிச்சிருப்பீங்க?
பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸ்ட்ரக்சர் வரைஞ்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இதான் என்னது பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். இங்கே என்ன காம்பவுண்ட் வருது, நைட்ரஜன் காம்பவுண்ட் வருது, இங்கேயும் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் வருது. இப்போ டைஸில் டைஸ்னா தெரியும் உங்களுக்கு சாயங்கள், இது வந்துட்டு ரெட் ஆரஞ்சு கலரை கொடுக்கும் சொல்லியிருப்பாங்க. டை சாயம் ஏற்றதில் என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது, சோப்பு ஆரஞ்சு சோப்பு நிற கலரை கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மருந்து தயாரிக்கிறதுல பயன்படும் சரிங்களா. நிறையா மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும், ஃபியூலாக பயன்படுத்துகிறாங்க, எரிபொருளாக பாலிமர் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. பாலிமர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சரிங்களா, நிறையா பூந்தி எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா என்ன வந்துடும், லட்டு உருவாகும். இது பேர் தான் என்னது பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நிறைய பூந்தியிலேருந்து லட்டு உருவாருது. அப்புறம் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுவாங்க சரிங்களா. அதே மாதிரி நிறைய இதில் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம், நைட்ரோ இப்போ நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதாவது இது வந்துட்டு என்னதுப்பா ஹைட்ரோ கார்பன். இது என்னது ஹைட்ரோ கார்பன், ஏன்னா இட் கண்டெய்ன்ஸ் கார்பன் அண்டு ஹைட்ரஜன். ஒரு காம்பவுண்டில் கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்தால் அந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது ஹைட்ரோ கார்பன் சரிங்களா. அப்போ இது வந்துட்டு மீத்தேன், இன்னும் ஜென்ரலாக சொன்னோம்னா அல்கேன், இல்லை ஸ்பெஷலாக சொன்னோம்னா மீத்தேன். இந்த மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ஒரு ஹைட்ரஜன் CH4 ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, ரிமைனிங் என்னப்பா இருக்கும் CH3 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இதோட நீங்கள் நைட்ரிக் ஆசிட் போடுங்க. நைட்ரிக் ஆசிட் என்னப்பா HNO3 போட்டிங்கன்னா இது இந்த ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆன ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து என்ன வெளியில் போயிடும், வாட்டராக வெளியில் போயிடும் சரிங்களா. வாட்டர் வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் CH3NO2 வந்துடும். இந்த NO2 குரூப்பை இந்ததோட இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அப்போ இதுக்கு பேர் என்னது நைட்ரோ காம்பவுண்ட், அதாவது ஒரு மீத்தேன் அல்கேன் ஹைட்ரோ கார்பனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NO2 குரூப் இருந்துச்சுன்னா த டைப் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் கால்டு நைட்ரோ காம்பவுண்ட் சரிங்களா. மீத்தேனில் CH4 இருக்குது, அதில் ஒரு ஹைட்ரஜனை குறைச்சி எழுதிட்டால் CH3 வந்துடும். அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக NO2 குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். இதுதான் இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா. என்ன பார்க்க போறோம்னா கிளாசிபிகேஷன் சரிங்களா. கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும், வகைப்படுத்துதல், ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அலிஃபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று வந்துட்டு என்னப்பா அரோமேட்டிக் நைட்ரோஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அலிஃபேட்டிக் குரூப் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் அந்த இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீத்தேன் அப்படின்னு என்னப்பா CH4, அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிட்டிங்கன்னா CH3. இதுதான் என்னது அலிஃபேட்டிக் குரூப், மெத்தில் குரூப், எத்தில் ரெண்டு கார்பன் இருந்தால் எத்தில், மூணு கார்பன் இருந்தால் ப்ரொப்பைல், நாலு இருந்தால் பியூட்டைல் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அலிஃபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா. ஒன்று நைட்ரோ அல்கேன்ஸ், இன்னொன்று அல்கைல் நைட்ரைல்ஸ். நைட்ரோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்னப்பா குரூப், இப்போ தான் பார்த்தோம் NO2 குரூப் நான் வச்சுங்க, நைட்ரோனா NO2 குரூப். நைட்ரைல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த NO2வே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும், ONO இப்படி இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, NO2னு ப்ரெசென்ட் ஆகாமல் ONO அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அல்கை நைட்ரைல்ஸ் சரிங்களா. நைட்ரோனா NO2, நைட்ரைல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ONO சரிங்களா. அப்போ வேற ஒன்றும் இல்லை நைட்ரோ, அப்போ அல்கைன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு கார்பன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கார்பன் போட்டுக்கலாம், இல்லை சார் நான் ரெண்டு கார்பன் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கார்பன் போட்டுக்கலாம் சரிங்களா. இதிலேயே நான் என்ன பண்ணிடுறேன் யூபாக் நேம் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் நடத்தும் போது நம்ம பார்த்துக்கலாம் இப்படி இருக்கும் சரிங்களா. இப்போ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கார்பன் வேணும்னா ஒரு கார்பன் போட்டுக்கலாம், இல்லை சார் ரெண்டு கார்பன் வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரெண்டு கார்பன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், ONO அப்படின்னு இருக்கணும் சரிங்களா. கார்பனுக்கு வேலன்சி 4 அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்கனால நீங்கள் இந்த இடத்துல என்ன பார்க்கணும், மூணு ஹைட்ரஜனை சேர்த்துணும். அப்போ இந்த இடத்துல என்னப்பா CH3 சரிங்களா, அப்போ தான் வேலன்சி 4 வரும். இங்கே செக் பண்ணிங்கன்னா CH3 CH2 NO2 இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களப்பா என்ன பண்ணுறோம், CH3 மட்டும் போடுவீங்க, ஏன்னா வேலன்சி 4 வரணும், இங்கே ஒரு பாண்ட் இருக்கிறதுனால மூணு ஹைட்ரஜன். இங்கே என்ன பண்ணலாம் CH3 சரிங்களா, அடுத்து என்னப்பா இங்கே CH2 அப்படின்ற மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் நைட்ரோ அல்கேன்ஸ் இங்கே பாருங்கள் நைட்ரைல்ஸ், அல்கைல் நைட்ரைல்ஸ் சரிங்களா. இதுக்கு கைப்பாக்க நான் சொல்கிறேன், இதான் எக்ஸாம்பிள். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று நைட்ரோ அரீன்ஸ், இன்னொன்று அரைல் நைட்ரோ அல்கேன் சரிங்களா. உங்களுக்கு இதை பாருங்கள், அரீன்ஸ் அப்படின்னாலே பென்சின் காம்பவுண்டு சரிங்களா. பென்சின்னா என்னப்பா ஃபார்முலா C6H6 அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரிங் படியும் போடலாம், இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படியும் எழுதிக்கலாம் நீங்கள் C6H6, அதில் ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிருங்க, அப்போ என்னப்பா வந்துடும் C6H5, அதில் வந்துட்டு ஒரு நைட்ரோ குரூப்பை சேர்த்துணும். நைட்ரோ குரூப்னா என்ன குரூப், NO2 குரூப்பை நீங்கள் சேர்த்துடணும் சரிங்களா. இது பேர் என்னது நைட்ரோ அரீன்ஸ், அரீன்ஸ்னாலே பென்சின் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. நைட்ரோ பென்சின் அப்படின்றதான் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இன்னொரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கப்பா அரைல்
நைட்ரோ அல்கேன்ஸ். சரிங்களா, இப்போ அரைல் குரூப்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம், வழக்கம் போல் இந்த பென்சின் குரூப்பே சேர்த்துக்கலாம், C6H5. சரிங்களா, நைட்ரோ அல்கேன்ஸ்னா இந்த குரூப்பை கொண்டாந்து சேர்த்துணும். இந்த குரூப் என்னதுப்பா, CH3NO2. ஆனால் நீங்கள் அப்படியே CH3NO2 சேர்க்க முடியாது, தனியாக இருக்கும்போது தான் CH3NO2 அப்படின்னு சேர்க்கலாம். இப்போ வேலன்ஸ் என்ன வந்துடும், 1, 2, 3, 5 வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன தான் போட்டுக்கணும், நீங்கள் CH2 தான் போட்டுக்கணும். அப்போ இந்த காம்பவுண்ட்லாம் என்னதுப்பா, அரைல் நைட்ரோ அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதை காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இது எல்லாத்துக்கும் பார்க்க போகிறோம். இதுதான் கிளாசிஃபிகேஷன். அடுத்து இன்னொரு சின்ன கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த நைட்ரோ அல்கேன்ஸை இன்னும் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, இந்த நைட்ரோ அல்கேன்ஸ் என்ன பிரிக்கிறாங்க உங்களுக்கு ஈஸியாக தெரியுது, ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரி. அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இந்த இடத்துல என்னதுப்பா, NO2 குரூப். இந்த NO2 குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பன் வேலன்ஸ் என்னது, 4 வரணும். அதான் 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி NO2 குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பனோட வேலன்சி 4 வர மாதிரி எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி NO2 குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பனோட வேலன்சி 4 வர மாதிரி இன்னொரு காம்பவுண்ட். சரிங்களா, இந்த டெஸ்ட் சரியை நான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைமரியாக இருந்தால் ப்ரைமரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு அல்கைல் குரூப் மட்டும் இருக்கும். ஒரே ஒரு அல்கைல் குரூப்னா ஒரே ஒரு சி மட்டும் தான் அட்டாச் ஆகிருக்கும். இதே செகண்டரினா ரெண்டு கார்பன் அட்டாச் ஆகிருக்கும். இதே டெர்சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த NO2 குரூப் அட்டாச்சாக இருக்க இந்த கார்பனோட மூணுமே சி அட்டாச் ஆகிருக்கும். மூணுமே என்னது, கார்பன் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெர்சரி. ரெண்டு கார்பன் சார் அட்டாச் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்டரி. ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்கு சார்னா ப்ரைமரி. இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், CH3. அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன போட்டலாம், ஹச்ன்னு போட்டலாம். அப்போ இங்கே வந்துட்டு CH3 வரும். இங்கேயும் என்ன வந்துடும், CH3. இந்த இடத்துல என்னப்பா இருக்கும், ஹச்ன்னு இருக்கும். சரிங்களா, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ரெண்டு அல்கைல் குரூப் ப்ரெசென்ட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு அல்கைல் எந்த ஒரு ஹைட்ரஜனுமே கிடையாது, எல்லாமே என்ன இருக்கு, CH3 குரூப்பா இருக்கு. சரிங்களா, இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பேர் என்னது, டெர்சரி. சரிங்களா, இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பாத்திர போறோம் நம்ம, அயூபாக் நேம். அயூபாக் நேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க. நான் இந்த காம்பவுண்ட்க்கு மட்டும் எழுதி காமிச்சிடறேன், புக்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கங்க. சரிங்களா, எப்படின்னு சொன்னீங்கன்னா நைட்ரோ அப்படின்றது முன்னாடி வர மாதிரி கொடுக்கணும். சரிங்களா, நைட்ரோ அப்படின்றது முன்னாடி வர மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்புறம் அந்த கார்பனை எண்ணி சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, இது வந்துட்டு ப்ரிஃபிக்ஸில் சேர்க்கக்கூடிய வார்த்தை. இந்த இதுக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே எத்தனை கார்பன் பார்க்கு, ஒரே ஒரு கார்பன் இங்கிட்ட எழுதுறேன். இப்போ ஒரே ஒரு கார்பன்னா என்ன சொல்லிடலாம் நீங்கள், மீத் சார், சிங்கிள் பாண்டு தான் இருக்குது, அதனால் என்ன சொல்லிடணும் நீங்கள், ஏன் இது NO2 குரூப்பை என்ன சொல்லணும் நீங்கள், நைட்ரோ. அப்போ இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா 1-நைட்ரோ-மீத்தேன். ஏன்னா இந்த நைட்ரோ குரூப்பு ஃபஸ்ட்டு கார்பனில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனால 1-நைட்ரோ-மீத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, இந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, 1-2 கார்பன் இருக்குது. அப்போ ரெண்டு கார்பன் என்னப்பா சொல்லுவீங்க, ஈத்து. சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன், இந்த சிங்கிள் பாண்ட் இருக்கனால என்ன சொல்லுவீங்க, ஏன். ஆனால் முன்னாடி நீங்கள் என்ன சேர்த்துணும், நைட்ரோ ஈத்தேன். எந்த கார்பனில் நைட்ரோ குரூப் இருக்குது சார், நீங்கள் இங்கிட்டருந்து போனால் செகண்ட் பொசிஷன், நான் இங்கிட்டருந்து போகிறேன், நமக்கு லோயஸ்ட் பொசிஷன் வர மாதிரி தான் நம்ம நம்பர் அலாட் பண்ணணும். சரிங்களா, அப்போ 1-நைட்ரோ-ஈத்தேன். அப்போ இது ரெண்டுக்கும் நேம் கொடுத்தாச்சு சார், இதுக்கு சார் நேமு, அப்போ இதுவும் அதே தான். சரிங்களா, இதுவும் இதுவும் ஒன்று தான், சும்மா ஸ்ட்ரக்சர் படி எழுதியிருக்கேன். இந்த காம்பவுண்டும் இந்த காம்பவுண்டும் ஒன்று தான். சரிங்களா, இந்த காம்பவுண்ட் பாருங்கள், 1, 2, 3 மூணு கார்பன் இருக்குது. சரிங்களா, செகண்டரி காம்பவுண்டு காமனாக சொல்கிறது, மூணு கார்பன் இருக்கிறதுனால ரிப்பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரொப்பு. மூணு கார்பன் என்னப்பா சொல்லுவாங்க, ப்ரொப். 1, 2, 3 இருக்கிறனால ப்ரொப்பு. சிங்கிள் பாண்ட் இருக்கிறனால ஏன். நைட்ரோ குரூப்பை நீங்கள் முன்னாடி சேர்க்கணும். சரிங்களா, அப்போ நைட்ரோ குரூப் இருக்குது, அப்போ நைட்ரோ ப்ரொப்பேன். நைட்ரோ குரூப் எந்த பொசிஷனில் பார்க்கு, செகண்ட் பொசிஷனில் இருக்குது. சரிங்களா, இது 1, இது 2, இது 3 வச்சுக்கிட்டுனா எந்த பொசிஷனில் இருக்குது, செகண்ட். அப்போ 2-நைட்ரோ-ப்ரொப்பேன். இது 1-நைட்ரோ-ப்ரொப்பேன் ஈத்தேன், இது என்னது, 2-நைட்ரோ-ப்ரொப்பேன். இது நிறைய நம்ம பார்ப்போம்ப்பா. சரிங்களா, அயூபாக் நேம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஐசோமெரிசம்ன்ற டாப்பிக்கில் நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 1, 2, 3 ஸ்ட்ரெயிட் செயனில் 3 கார்பன் தான் இருக்குது, அதிகபட்சம் 3 கார்பன் வரனால இதுக்கு பேர் என்ன சொல்லிடணும் நீங்கள், ப்ரொப்பு. சிங்கிள் பாண்ட் இருக்கிறனால என்ன சொல்லிடணும், ஏன். அப்போ நைட்ரோ குரூப்பை நீங்கள் முன்னாடி சேர்த்தணும், அதுக்கு முன்னாடி என்ன குரூப் இருக்குது, மெத்தில். சரிங்களா, இது 1, 2, 3ன்றனால நான் ப்ரப்பு, சிங்கிள் பண்ணுறதுனால ஏன். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா குரூப்பு, இது ஒரு எக்ஸ்ட்ரா குரூப்பு. இது பேர் என்னப்பா, ஒரு கார்பன் இருந்தால் மெத்தில், இது பேர் நைட்ரோ. அல்பப்படி காட்டு பாருங்க, மெத்தில் கெடுத்தா என்ன வரணும், நைட்ரோ. எந்த பொசிஷனில் மெத்தில் இருக்குது, 1, 2. சரிங்களா, இது 1, இது 2, இது 3. அப்போ 2 செகண்ட், அப்போ 2 மெத்தில். இப்போ ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கும்போது 2 மெத்தில், 2 நைட்ரோ. 2 மெத்தில், 2 நைட்ரோ ப்ரொப்பேன் அப்படின்றது அதுக்கு அயூபாக் நேம், 2 மெத்தில், 2 நைட்ரோ-ப்ரொப்பேன். சரிங்களா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அயூபாக் நேம் கொடுத்துட்டே வரணும். இதை வந்துட்டு பென்சினோட டெரிவேட்டிவாக கன்சிடர் பண்ணணும், நைட்ரோ பென்சின். சரிங்களா, இது நைட்ரோ குரூப்பு முன்னாடி சேர்த்தாச்சு, இது என்னதுப்பா, பென்சின். அப்போ இதை வந்துட்டு நீங்கள் நைட்ரோ பென்சின் சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கு நேம் கொடுக்கும்போது இது நைட்ரோ, இது மீத்தேன், இது பேர் என்னதுப்பா, ஃபினைல்.
அப்போ இதில் அல்பப்படிக் ஆற்றல் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நைட்ரோ குரூப்பை தான் நேம் கொடுப்பீங்க சரிங்களா. இங்கே பாருங்களேன், இதை கார்பனாக கன்சிடர் பண்ணிடுங்க. எத்தனை கார்பன் இருக்குது? ஒரு கார்பன் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவீங்க? மீத்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது ஏன். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா குரூப்பு, இது ஒரு எக்ஸ்ட்ரா குரூப்னு கன்சிடர் பண்ணணும். நைட்ரோ ஃபினைல் எது ஃபஸ்ட்டு வரும்? நைட்ரோ, MNOP அப்படின்னா நைட்ரோ கிடைத்தான். அப்போ எந்த பர்சனில்? ஒன் நைட்ரோ ஒன்றுன்னு நீங்கள் சொல்லணும்னு தேவையில்ல, ஃபஸ்ட்டு பர்சன் மட்டும் நம்பர் கொடுக்கணும்னு தேவையில்ல. ஒன் நைட்ரோ ஒன் ஃபினைல் மீத்தேன் அப்படின்றதான் இந்த காம்பவுண்டோட ஐபாக் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் இதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் சொல்லிட்டு இந்த ரெண்டுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது பேர் என்னதுப்பா? ஆல்கைல் நைட்ரைல்ஸ். இதை நம்ம அடுத்து நடத்தும்போது சொல்கிறேன், இப்போ சொன்னாலும் அங்கே சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா.